இன்னைக்கு ஒரு அற்புதமான முழு கோழியை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். அதுவும் அப்படின்னா களிமண்ணில் பூசி சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ கோழி வாங்க போகிறேன், நீங்களும் வாங்க. நீங்கள் கோழி வாங்கிட்டு வந்து நீட்டாக சுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கோழி இன்றைக்கி வந்து அப்படியே வந்து மண்ணில் சுட்டு நீட்டாக சாப்பிட்றோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. மீன்லாம் கோழி வந்தோடனே மீன்லாம் உடையாது பார்த்தியா இல்லையா? கவுச்சிக்கு சட்டியில் உள்ளதோ ரொம்ப ஆசைப்பட்டு இன்னைக்கு செய்ய போகிறோம். இப்போ முன்னாடிலாம் அசைவம் சமைக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிரமம்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கண்டுபிடிச்சேன், வெறும் வந்து மசாலாக்கள் ஐட்டம் தான், வேறு அதில் வந்து பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. அசைவம் சமைக்கிறதுல சைவம் சமைக்கிறதுல தான் ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டான வேலையெல்லாம் இருக்குது போல். அதனால் இப்போ நாங்களும் சமையல் மாஸ்டர் ஆகிட்டோம். எப்படி சமைக்கிறோம் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். என்ன தான் வந்து அசைவம் யூடியூப்பில் பார்த்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிடையில அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக இருக்குது. அதுதான் நமக்கு தேவை. ரெடி ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம், கரம் மசாலா, மிளகாப்பொடி கலந்தது, இஞ்சி பூண்டு, இது வந்து சீரக சோம்பு, தயிர், வத்தல் மிளகாய். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழியை வந்து நம்ம சுட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணுவோம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம். இதான் மிக்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், எப்படின்னு பார்ப்போம். கோழி வந்து ஏற்கனவே கீறி வச்சுட்டேன். ஸோ மசாலா தடவு கொஞ்சம் சீக்கிரம் நல்லாயிருக்கும்ட்டு கீறி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தடவுவோம். மசாலாவை வந்து ஃபுல்லாக தடவி இதை வந்து மூடுவோம். மசாலாவாகவே மூடுவோம். என்ன ஊர் இது? இது செய்கிறதுக்குலையும் போதும் போதும் ஆயிரும் போலைய. களிமண் வெட்ட போயிட்டுருக்கோம். இதை பற்றிலாம் ஆளுகளை எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்தால் எல்லோரையும் மண் வெட்ட விட்டாச்சு. இது களிமண் வெட்டி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, இனி இதை களிமண்ணில் வச்சு பூசிடுவோம்.
தோப்பா தோப்பம் இங்கே பூசியாச்சு. ஓகே, நல்ல மண் பூசியாச்சு. பட் ரொம்ப ஈரமாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இதை அப்படியே வச்சு சுடுவோம். ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப சிரமமாக போச்சு. மண் வேற ஒட்டலை. அதோட தொடர் இருக்குது, ஒரு மணி நேரம் சென்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரொம்ப லேட் ஆகுது. அதோடைய டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லை செஞ்சு சாப்பிட்டு காமிச்சானோ அத்தனை வரையும் கொல்லணும். இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கு. அடடாடா, அப்படியே வேகலைன்னு நினைச்சோம், மலர்ந்து கொட்டுது பாருங்க. சாப்பிடியா பாப்பா? கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தொட்டுக்கு சாப்பிடலாம்ல. அந்த கணக்கில் மசாலா போட்டுக்கோ, உப்புமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா பாப்பா? இன்னும் டேப்ல நீ சூப்பரா இருக்கா? ஒரு கறி இல்லை பாருங்க, மலர்ந்துருச்சு. இதுல என்ன கொஞ்சம் அப்படின்னா, லெமன் கொஞ்சம் கூட போட்டோம், செமஞ்சம்பளம் கொஞ்சம் கூட போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், லெமனை குறைச்சிருக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடு, கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எங்களோட நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம். மெயினாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தரலாம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பார்த்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.